அனைவருக்கும் வணக்கம். அதாவது வந்து ஒரு படம் வந்து ஆரம்பிச்சோம்னா அதோட பட்ஜெட் என்ன, அந்த பட்ஜெட்டுக்குள்ள முடிச்சாதான் அதோட வெற்றியும் அடைஞ்சிருக்கு. அந்த வகையில் வந்து இந்த படத்தை நான் வந்து அண்ணனை தியாகராஜன் சாரை வந்து நான் வந்து நடிச்சு தான் பார்த்துருக்கேன். பொன்னர் சங்கர் ஒரு படத்தில் போய் ஜஸ்ட் ஒரு நாள் வேலை நான் படிப்பேன். ஆனால் இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாள் அவர் நான் கூட இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு. அவர் வந்து சினிமாவுக்கான ஒரு சகலகலா வல்லவர் தான் சொல்ல முடியும். என்னென்னா ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிறதுலேருந்து, சீன் எப்படி அமைக்கிறதுலேருந்து, ஆர்ட் டைரக்ஷன்லேருந்து ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிறது, கடைசி வரைக்கும் காலையிலேருந்து ஆர்டிஸ்ட்டை வரவே இருக்குது, ஆர்டிஸ்ட் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு பார்க்குறது, இப்படிலாம் வந்து ஒரு சகலகலா வல்லவர். அதாவது வந்து ப்ரொடக்ஷன் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியவர். எக்ஸிக்யூஷன்லேருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து ப்ரொடக்ஷன் பாயிலேருந்து எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒருத்தர்னா அண்ணன் தியாகராஜன் தான். அதுக்காக நான் வந்து அவரை பாராட்டினோம். அண்ணே, வண்டர்ஃபுல் டைம் ஐ ஹேட் வித் யூ. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா இருந்துச்சு, அற்புதமான நாட்கள். நம்ம தான் பசங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணுமாச்சு. நான் எப்படி விக்ரம் பிரபுவுக்காக இருக்கணும் அதே மாதிரி அங்கே அண்ணன் வந்து பிரசாந்துக்காக இருக்காரு. பிரசாந்த் எல்லாருக்கும் தெரியும், ஒரு குட் டேலண்டட் பாய் இஸ், ஒரு ஹேண்ட்ஸம் ஹீரோ. இந்த படத்தில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு, நீங்களாம் பார்க்க போகிறீங்க. நீங்கள் எனக்கும் ஒரு வித்தியாசமான ரோல் இது கிடச்சிருக்கேன். ஆனந்தராஜ் கூட நடித்த நடிகர்கள் அத்தனை பேரும் எல்லாரும் வந்து ஜாலியாக இருந்தோம். இந்த ஏழு நாள் போனதே தெரியல, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அப்படி வச்சுக்கிட்டாரு எங்களை வந்து தியாகராஜனை அண்ட் தம்பி வெற்றியும் அப்புறம் கூட வந்து பன்னீர் வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு சின்ன தம்பி பெரிய தம்பியிலேருந்து எப்படி அசோசியேட் கேமராமேன் இருந்தாரோ இன்றைக்கி வந்து ஒரு அருமையான ஒரு கேமராமேன். இன்றைக்கி எல்லாரும் நாடு போற்றும் ஒரு கேமராமேன். அவங்க கூட அத்தனை பேர் கூட வந்து ஏன்னா எல்லாமே தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க. எப்படி நீங்கள்லாம் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். சித்தப்பா உட்காந்துருக்க நல்லா இருக்கீங்களா ஐயா? எப்படி நீங்கள்லாம் எவ்வளோ ரொம்ப பிரியமாக இருக்கீங்களோ நம்ம மேலே அதே மாதிரி வந்து என்னை அவ்வளோ பிரியமாக பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இன்றைக்கி தான் மேடம் வந்து கலைராணி வந்து ஒரு அருமையான ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. ரொம்ப சந்தோஷம் அவங்களை மீட் பண்ணுறதுல. நான் அவங்க கூட உட்காந்து பேசுறது இல்லை, ஏதோ ஒரு நாள் ஷூட்டிங் நம்ம பண்ணோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து அவர் கூட அந்த தம்பி, அந்த கடைசியில் இருக்க தம்பி கேமராட்ட ஆத்மா, அப்புறம் பின்னாடி அவர் டாக்டர், பெரிய டாக்டருங்க அவர். அவர் வந்து சினிமாவில் உள்ள பேஷனில் வந்து அவர் டாக்டர் சுரேஷ் அவர் டாக்டரேட் வாங்கினவர். பாருங்கள் சினிமா யாரை விட்டுச்சு. ரொம்ப சந்தோஷம் நீங்கள்லாம் வந்ததில். ரொம்ப எல்லாருமே அப்புறம் ஹீரோயின் பாப்பா, ஷீஸ் அ வெரி நைஸ் கேர்ள், வெரி பப்ளிக் கேர்ள், காட் பிளேஸ் யூ. இந்த ஆனந்தராஜ் உட்காந்தே சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அரசியல் பேசுவார் பாருங்க. ரொம்ப எனிவே, வி ஆல் ஹேட் வெரி குட் டைம். ஜாலியாக இருந்துச்சு படம். இந்த படம் வந்து எப்படி நாங்களாம் ஜாலியாக இருந்தோம்னா அதே மாதிரி வந்து நல்லா ஓடணுங்கிறது அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அண்ட் அண்ணன் தியாகராஜனை எப்போ கூப்பிட்டாலும் வரான், எல்லாத்துலேயும் ரொம்ப கரெக்டாக இருப்பார். அதான் மேட்டர்லேருந்து எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பார். ஃபஸ்ட்டு இல்லை என்னென்னா, அதாவது வந்து நம்ம வந்து நம்ம தெரிஞ்ச முகம், நம்ம போய் வந்து நடிக்கணும், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்லாம் இல்லை, எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்குது. அதுக்காக தான் சொன்னேன் வந்து சகலகலா வல்லவர்னு. அதே மாதிரி நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, நீங்களே பார்க்க போகிறீங்க எல்லோரும். ரொம்ப சந்தோஷம், இந்த படத்தில் நடித்தது ரொம்ப சந்தோஷம். இந்த படம் நல்லா ஓடணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன், ஆண்டவனை வேண்டிக்கிறேன். பிரசாந்த், யூ ஹேவ் அ வண்டர்ஃபுல் ஃபாதர், ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஹிம். அவர் வந்து உங்களை பார்த்துக்குவார். நாங்களாம் நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் உங்களை பார்த்துக்குவோம், அது வேறு விஷயம். பட் நீங்கள் அவரை பார்த்துக்கணுங்கிறது என்னோடய ஆசை. அண்ட் தலை, நீ உங்களை பற்றி உங்கள் நடிப்பை பற்றி நான் சொல்லணுங்கிறதா இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க இந்த படத்தில், நல்ல படம் நல்லா ஓடணும்னு அந்த ஆண்டவன் இருக்கேன். தேங்க்யூ, வணக்கம். இன்னொரு சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னொரு சினிமா நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். Wish you happy Diwali. Wish you all a very very happy Diwali. Wishing you a very happy and a safe Diwali.